அட்வான்ஸ் மட்டும் கொடுக்கல, இல்லை ஆர்டர் கேன்சல் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. எவ்வளோ ஃபோட்டோஸ்லாம் வச்சுக்கலாம் சொல்லி நீங்கள் ஆர்டர் எடுத்து கடைசியில் ஒரு லிமிட்டாக வச்சு காமிச்சிங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் திரும்பி போய் உங்களோட ரெக்கார்ட்ஸில் செக் பண்ண முடியாது. அதே மொண்டை கடைசின்னு சொன்னீங்கன்னா கஸ்டமர் சைடில் எந்த ஒரு நெகட்டிவ் வராமல் நம்ம அவாய்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு பொருளை வாங்கி அப்படி விற்கிறது கிடையாது. இப்போ வரைக்கும் நம்ம ரெஸ்டாரண்ட்ல மேக்கிங் வீடியோ பற்றி பார்த்துருப்போம், மோஸ்ட்லி லாங் வீடியோவும் போட்டிருப்போம், இதெல்லாமே ஷார்ட்ஸில் ரீல்ஸ்லையும் போட்டிருப்போம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெஸ்டாரண்ட் பிசினஸ்ல ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போறோம். அது என்ன ஸ்டார்ட் டு எண்ட் அப்படின்னா வந்து பிசினஸ் பண்ணும்போது வந்து எடுத்தனே வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்ல அப்படி ப்ராடக்ட் மேக்கிங் போக மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு அந்த பிரிண்டிங்ல இருந்து வினர் கட்டிங்ல இருந்து அதை முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் தேர்ட் லேயர் இதை முடிச்சுட்டு ஃபினிஷிங்ல இருந்து கொரியர் பண்ண வரைக்கும் ஒரு ஃபுல் ப்ரொசீஜர் தான் பிசினஸ் ஓரியன்ட் சொல்லுவாங்க. இதை பார்த்து தான் இந்த வீடியோ ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன பார்க்க போனா கம்யூனிகேஷன் பற்றி பார்க்க போறோம். வீடியோஸ் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேபி நீங்கள் பிஸ்னஸாக பண்ண மாதிரி கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு நல்ல சீரிஸாக அடுத்தடுத்து வந்துட்டு இருக்குது, கண்டிப்பாக எல்லா வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இன்னொரு மெயின் திங் என்ன அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க இல்லை நம்ம சேனல் புதுசாக மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் ஆகும். ஸோ கம்யூனிகேஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் வந்து எல்லாருமே மொபைல் வச்சிருப்பாங்க, அதில் அந்த வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் டெலிகிராம் ஸோ இதுல இருந்தெல்லாம் வந்து கம்யூனிகேஷன் இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் இது 90% எல்லாருமே வாட்ஸ்அப் தான், ஏன்னா அதை கம்ஃபர்டபுளாக சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து சந்தோஷம் வந்து கஸ்டமர்னு வச்சுக்கலாம், நான் வந்து கம்யூனிகேஷன் பார்க்குற ஸ்டாஃபாக இருக்கட்டும் சரி ஓகேங்களா. இதில் என்ன கம்யூனிகேஷன் நடக்கும்னா கஸ்டமர் எப்படி மெசேஜ் பண்ணுறாங்க, நான் எப்படி நான் ரிப்ளை பண்ணுறேன், மேபி குயிக் ரிப்ளை இருந்தால் இந்த மாதிரி ஆட் பண்ணி வைக்கலாம், இல்லை ஆட்டோமேட்டிக் ரிப்ளைனா இந்த மாதிரிலாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு இதில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் சந்தோஷம் வந்து கேட்கட்டும் எந்த மாதிரி கேட்காம பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிப்ளை பண்ணலாம் ஓகே. அது எப்படி கம்யூனிகேஷன் அப்படின்னா இப்போ வெறும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி வச்சா மட்டும் போதாது. எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்டாகிராம் வந்து இப்போ வீடியோ ரீச் ஆகுது அப்படின்னா அந்த ரீச் ஆகிற வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்லை பயோலையோ உங்களோட நம்பர் கொடுத்துருப்பீங்க, அந்த நம்பரை பார்த்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த நம்பர் வந்து வாட்ஸ்அப் இருக்கும், வாட்ஸ்அப்ல வந்து நம்ம எப்படி கம்யூனிகேஷன் எடுக்கிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து இன்னொரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது, அது என்ன அப்படின்னா வந்து இன்ஸ்டாகிராம் பயோவில் நம்ம லிங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, நிறைய லிங்க்ஸ் கொடுத்துருப்போம். இப்போ என்னோட இன்ஸ்டாகிராம் உள்ள போய் பார்த்தீங்கன்னா நிறைய லிங்க் இருக்கும், அந்த லிங்க்ல வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்கு என்ன அப்படின்னா வந்து சேட் லிங்க்னு தனியாக வந்து நம்ம ஒரு லிங்க் கிரியேட் பண்ணி அந்த லிங்க் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் அந்த பயோவில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது டச் பண்ணால் டேரெக்டாகவே வாட்ஸ்அப்லேயே அந்த சேட்டுக்குள்ளேயே போகும் சரிங்களா. மற்றது மேபி டச் பண்ணால் உள்ள நம்பர் இருக்கும், இல்லை மேபி வந்து லிங்க் டச் பண்ணால் வேறு ப்ரௌசருக்கு போகிற அந்த மாதிரி தவிர்த்துட்டு எடுத்துனே வாட்ஸ்அப் போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதை பற்றி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஹாய் ப்ரோ, எனக்கு ஒரு ரெசினார்ட் வேணும். இந்த மாதிரி வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எனக்கு ஒரு ரெஸ்னார்ட் வேணும் சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட் ஒரு வெல்கம் ஹாப்பியான மெசேஜ், ஹாய் ப்ரோ திஸ் இஸ் மனிஷ் வெல்கம் டு த நெவலா சம்திங், உங்களோட ஷாப்புக்கான ஒரு இது இருக்கும் இல்லையா அதை வந்து ஒரு ஹாப்பியான வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு மெசேஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட குயிக் ரிப்ளை, நான் எப்பவுமே குயிக் ரிப்ளை வச்சிருப்பேன் உங்களுக்கு ஃபாஸ்டாக ரிப்ளை பண்ணுறது, ரெஸ்னார்ட் ப்ரைஸ்னு தனியாக நான் வச்சிருக்கேன், அதில் வந்து ரெஸ்னார்ட் பேஸில் வந்து சைஸ்ன்னு சொல்லிட்டு ரெஸ்னார்ட்கான ப்ரைஸ் அதாவது 4 இன்ச்லேருந்து 18 இன்ச் வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன், கிளாக்ல 8 இன்ச்லேருந்து 24 இன்ச் வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எல்லா ப்ரைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கஸ்டமர் சென்ட் பண்ணி அவங்களுக்கு அது எது பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு எது பட்ஜெட் இருக்கும் அதை வந்து அவங்க சூஸ் பண்ணிப்பாங்க. பரவாயில்லையே, கேட்டதையுமே ஃபுல் ப்ரைஸ் டீட்டெயில் சென்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கு ஒரு 18 இன்ச் பண்ணணும் ப்ரோ எனக்கு. ஹலோ அண்ணா, பாத்திரக்கடையாண்ணா? பாத்திரக்கடையல்ல, வைங்க போன் ராங் நம்பர் ஓலையே பண்ணி தெரியுறீங்க, ஐபோன்ல பிடிச்ச இப்போ நம்பர் பிடிக்கிற பாரு ப்ரோ. எனக்கு 18 இன்ச்ல பண்ணணும், ஸ்டார்டிங் ரேட் 5200 இருக்கு, எனக்கு நீங்க அதுக்குள்ள பண்ணி கொடுங்க. ஓகே ப்ரோ, பண்ணிக்கலாம். உங்களுக்கு பர்சனல் திங்ஸ் இருக்கா, ஜஸ்ட் போட்டோஸ் மட்டும் வச்சு சிம்பிளா பண்றீங்களா? எஸ் ப்ரோ, பர்சனல் திங்ஸ் இருக்கு. அதை எப்படி ப்ரோ கொரியர் பண்றது, அட்ரஸ் சென்ட் பண்ண முடியுமா? ஸோ இந்த மாதிரி வந்து கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் முக்கியமாக யோசிக்க வேண்டிய விஷயம் அவங்களுக்கு அந்த அட்ரஸ் சென்ட் பண்ணுறது, அதில் ப்ராப்பராக அவங்களோட நேம் அட்ரஸ் மொபைல் நம்பர் பின்கோட் இது எல்லாமே ப்ராப்பராக நீங்கள் அனுப்பிச்சா மட்டும் தான் அவங்க சேஃபாக இது பண்ண முடியும். ஏன்னா இதுதான் அவங்களோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், மேபி நீங்கள் அட்ரஸ் தப்பாக அனுப்பிச்சிங்களா அவங்களோட திங்ஸ் மிஸ் ஆகுதுன்னா அதுலேயே உங்களோட டோட்டலாக அவங்களோட நேம் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். ஃபஸ்ட் கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்ஸ் எல்லாமே நீங்கள் கேர் எல்லாமே பெஸ்ட்டாக இருந்தால் மட்டும் நெக்ஸ்ட் டைம் திரும்பி உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ, இந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணிட்டு கொரியர் பார்சலோட ஃபோட்டோ மட்டும் எடுத்து எங்களுக்கு ஒரு டைம் அனுப்பிச்சிருங்க, ஏன்னா எங்களுக்கு நிறையா பார்சல் வரும். இந்த விஷயம் எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பார்சல் வரும், மேபி அந்த பார்சல் வேறையா இருக்கலாம், அதை நம்ம மாற்றி பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த அட்ரஸோட பார்சலோட ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டாங்க இல்லை ஃப்ரெம் அட்ரஸ்ல என்ன நேம் கொடுக்கான்னு சொல்லி அதெல்லாம் டீட்டெயிலாக வாங்கிட்டோம், நம்ம கரெக்டாக அந்த பார்சல் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக ரிசீவ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகே ப்ரோ, அப்போ எல்லாமே முடிஞ்சா? கரெக்டாக இன்னும் முடியல. கண்ணிருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள், ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். கடமை செய்யும் நேரத்தில் கண்டபடி தூங்காதே, போடா. இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ண முடியும், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரெஸ்டாரண்ட்ல பிஸ்னஸ் பண்ணுமா இருந்தால் ஃபஸ்ட்டு வாங்க வேண்டியது அட்வான்ஸ் அமௌண்ட். அட்வான்ஸ் அமௌண்ட் எதுக்காக அப்படின்னா உங்கள்கிட்ட அதை கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கா. இப்போ வந்து என்ன ப்ரோ பர்சனல் திங்ஸே அனுப்புறாங்க, அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கேட்டால் பர்சனல் திங்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்க வேணாம், அவங்க பர்சனல் திங்ஸே அனுப்புறாங்கன்னா அதுக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இல்லையா. ஃபஸ்ட்டு பர்சனல் திங்ஸ் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து இப்போ உங்கள் திங்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க, ஓகே பரவாயில்ல நம்ம எல்லாமே ஒவ்வொரு விஷயம் அப்டேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓகேமா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இந்த ஆர்டர் கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3000 இருக்குனா ஒரு 1000 அமௌண்ட் மட்டும் அட்வான்ஸ் வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்களுக்கும் ஓகே நம்ம அட்வான்ஸ் அமௌண்ட் பே பண்ணுறோம், அந்த ப்ராடக்ட்
கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். மேபி இது எதுக்குன்னா எல்லாருமே அப்படி இல்லை, ஒரு 90% எல்லாருமே கரெக்டாக தான் இருக்காங்க. ஒரு 10% என்ன பண்ணுவாங்கன்னா அட்வான்ஸ் மட்டும் கொடுக்கல, ஆர்டர் கேன்சல் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ எப்பவுமே நீங்கள் ரெஸ்டார்ட் பிஸ்னஸ் பண்ண மாதிரி தான் அட்வான்ஸ் வாங்கிக்கிங்க, அதுதான் உங்களோட ஆர்டரை ப்ராப்பராக முடிய வைக்கும். ஓகே ஓகே, ப்ராடக்ட்லாம் வந்துருச்சு, அதை ரிசீவ் பண்ணிட்டு ஃபோட்டோலாம் அனுப்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து கஸ்டமருக்கு வந்து ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் மாடல்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி சில பேர் ஃபர்ஸ்டே பேசியிருப்பாங்க எனக்கு இந்த மாடல் தான் வேணும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை, அவங்க சொன்ன மாதிரியும் ஆர்டர் பண்ணி கொடுத்துக்கலாம். சில பேர் வந்து நீங்களே சஜஸ்ட் பண்ண சொல்கிறாங்களே, அவங்ககிட்ட நம்மகிட்ட இருக்கிற பெஸ்ட்டான ஒரு 5 models வந்து நம்மளுக்கு ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ அனுப்பிச்சோம் அப்படின்னா அதில் டீட்டெயிலாக தெரியும். கூடுதல் ஃபோட்டோவோட வீடியோ அனுப்பும்போது இன்னுமே டீட்டெயிலாக எல்லா ஆங்கிலையும் அதை பார்க்க அழகாக தெரியும் இல்லையா. அவங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கேட்டு அவங்களுக்கு நம்ம எதுவுமே இந்த டிசைன் பண்ணுங்க, அது அது பண்ணுங்க, பெரிய பட்ஜெட் பண்ணுங்கன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாமல் அவங்களோட கம்ஃபர்டபுக்கே விடும்போது அவங்க ஃப்ரீயாக ரிலாக்ஸாக ஒன்று சூஸ் பண்ணி அனுப்பாங்க, அந்த டிசைன் நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாலே போதும். இதில் நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு சின்ன சைஸில் ஒரு 8 இன்ச் 10 இன்ச் சொல்லிட்டு அதில் நிறையா திங்ஸ் உள்ள வைக்கணும்னு சொல்லி நீங்கள் பேசி ஆர்டர் எடுத்துட்டு கடைசியில் வைக்க முடியலன்னா அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ 8 இன்ச்னா இவ்வளோதான் திங்ஸ் வைக்க முடியும், 10 இன்ச்னா இவ்வளோதான் லிமிடேஷன்ஸ் இருக்குது, 12 இன்ச்னா இவ்வளோதான் ஃபோட்டோஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த ப்ரொசீஜர் எல்லாமே ப்ராப்பராக சொல்லி கம்யூனிகேஷன் எடுங்க. அப்போ கஸ்டமருக்கு உங்கள் மேலே நல்ல ஒப்பீனியன் வரும், அவங்களே ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்கல்ல இதில் எவ்வளோதான் வைக்க முடியும், இதில் எவ்வளோதான் வைக்க முடியும், இப்படினாலும் பண்ணிக்கலாம் எப்படினாலும் பண்ணிக்கலாம், எவ்வளோ ஃபோட்டோஸ்லாம் வச்சுக்கலாம் சொல்லி நீங்கள் ஆர்டர் எடுத்துட்டு கடைசியில் ஒரு லிமிட்டை வச்சு காமிச்சிங்க அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா சொல்லும்போது ஒன்று சொல்லிட்டு கடைசியில் ஆர்டர் முடிக்கும் போது மாற்றி பேசணும் அப்படின்னா நல்லா இருக்காது, நேம் ஸ்பாயில் ஆகும். ஸோ அந்த விஷயத்தை மட்டும் ப்ராப்பராக மறக்காமல் ஃபாலோ பண்ணால் உங்களோட பிராண்டும் நல்லாயிருக்கும், உங்கள் கஸ்டமர்ல உங்கள் நேம் நல்ல நேம் கிரியேட் ஆகும். எப்போவுமே நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்கு வந்துட்டீங்க அப்படின்னா கால் கன்வர்சேஷனை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். நீங்கள் எப்போவுமே வாட்ஸ்அப்பில் பண்ணணும், எதுக்காக அப்படின்னா கஸ்டமர் பேசின ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் இருக்கும். இதுவே நீங்கள் காலில் பேசுனீங்க அப்படின்னா என்ன அமௌண்ட் சொன்னீங்க, எவ்வளோ பேசியிருக்கீங்க, நீங்கள் திரும்பி போய் உங்களோட ரெக்கார்ட்ஸில் செக் பண்ண முடியாது. அதாவது கால் பேசினா ஒரே ஒருத்தர் மட்டும் தான் கம்யூனிகேஷன் பார்க்க முடியும், மெசேஜ்னா யார் வேணால் பிஃபோர் கம்யூனிகேஷன் பார்த்துட்டு அடுத்தடுத்த சாட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியும். அதனால் கால் கம்யூனிகேஷன் அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் அமௌண்ட் சொல்கிறதுனாலும் சரி, மாடல் சென்ட் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை கம்யூனிகேஷன் எனக்கு இப்படி பண்ணி கொடுங்க அப்படி பண்ணி கொடுங்க எதுனாலுமே மொபைலில் கேட்டிங்கன்னா திரும்பி அந்த ஒரு செகண்டோட திரும்பி போயிடும், திரும்பி வேணா நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்க முடியாது. அதனால் கம்யூனிகேஷன் சரி எதுனாலுமே ஒன்று வாய்ஸ் மெசேஜோ இல்லைனா டெக்ஸ்ட்லேயோ வந்து அவங்க வாட்ஸ்அப்பில் கொடுக்க சொல்லுங்க, அப்போ தான் நீங்கள் மேபி ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணனா கூட அந்த கம்யூனிகேஷன் அப்படியே உள்ள இருக்கும். கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பட்ஜெட்டில் ஒரு 5000 ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து ஒரு செட் ஆஃப் ஒர்க் நம்மளோட ஒர்க்னு ஒன்று இருக்கும். பட் கஸ்டமரை தாண்டி நிறையா சொல்கிறாங்க, பட் அதே பட்ஜெட்டில் நீங்கள் முடிச்சு கொடுங்க சொல்லி ஸ்டார்டிங்கில் பேசியிருந்தீங்கன்னா ஒர்க் டைமில் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரெஷர் ஆகும். அவங்களோட 1 டேயில் பண்ணுறது 2 டேஸ் ஆயிருக்கும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஒரு அமௌண்ட் பேசிட்டு ஒர்க்கு முடிச்சதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு அமௌண்ட் மாற்றி பேசுனீங்க அப்படின்னா அது வந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ பேசும்போதே கரெக்டாக ப்ராப்பரான உங்கள் அமௌண்ட் என்ன, இதுதான் இந்த ஒர்க்கு இவ்வளோ தான் ஆகும் சொல்லி பேசிட்டு அதே அமௌண்ட் கடைசியில் சொன்னீங்கன்னா கஸ்டமர் சைடில் எந்த ஒரு நெகட்டிவ் வராமல் நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதுக்கு பொறுத்து உங்களோட அமௌண்ட் வந்து நீங்கள் வேரி பண்ணிங்க. ஏன்னா இது வந்து ஒரு பொருளை வாங்கி அப்படி விற்கிறது கிடையாது, ஒரு பொருளை வந்து நம்ம மேக் பண்ணி கைப்பட பண்ணி கொடுக்குற போது ஒர்க் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்காது. உங்களோட ஒர்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட அமௌண்ட்டை ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து ஒரு ரெஸ்டார்ட் வந்து எல்லாமே அவங்க ஃபிட்ஃபுல்லாக விட்டுருப்பாங்க, பட் கடைசி டைமில் வந்து எனக்கு டிசைன் பிடிக்கல வேறு மாற்றி பண்ணுங்க, இல்லை ஃபோட்டோ மாற்றுங்க, இல்லை ஸ்டிக்கர் மாற்றி ஓட்டுங்க, இல்லை இந்த ஃபோட்டோ மாற்றுங்க, பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண சொல்லி எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் சிம்பிளாக நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு கம்யூனிகேஷன் என்ன அப்படின்னா ஒர்க் அதிகமாக அதிகமாக கண்டிப்பாக அதுக்கான சார்ஜஸ் வருமா, ஏன்னா உங்களுக்கு ஒரு ஒர்க் தான் இந்த பேட்டர்னா இதுதான் ப்ரொசீஜர்னு சொல்லி பேசியிருக்கு, இதை தாண்டி போகும்போது அமௌண்ட் அதிகமாகும் சொல்லி நீங்கள் இது பண்ணும்போது அவங்களோட பிளானை கம்மி பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களோட பிளான் அதிகமாகிட்டு இருக்கு, உங்களால் மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். மணி நீ ஏதோ கூகுள் ஃபார்ம் தான் என்டர் பண்ணிருந்தேன், அப்போ அதை பற்றி சொல்ல மாட்டேன், இதை மட்டும் பேசிட்டேன். கூகுள் ஃபார்ம் வந்து அது ஒன்றும் இல்லை, அது இப்போதைக்கு பிகினராக பண்ணுறது தேவையில்லை. மேபி நீங்கள் மந்த்லி ஒரு 100 ஆர்டர் 80 above ஆர்டர் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். கூகுள் ஷீட்டில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ரெகுலராக வர ஆர்டர்ஸை எல்லாமே உள்ள என்டர் பண்ணுவோம், அதாவது எப்போ வந்திருக்கு, கொரியர் எப்போ ரிசீவ் ஆயிருக்கு, அது எவ்வளோ அமௌண்ட் பேசியிருக்காங்க, கஸ்டமர் அட்ரஸ் என்ன எல்லாமே அதில் என்டர் ஆயிருக்கும். ரெகுலராக பார்த்து உள்ள என்ட்ரி பண்ணுற ஈஸியாக இருக்கும். இன்னொன்று நீங்கள் நோட்டில் வந்து ஒவ்வொன்றா எத்தனை ஆர்டர் முடிச்சிருக்கோம், இந்த மாதம் எத்தனை ஆர்டர் இதாக இருக்குது எல்லாத்தையும் எழுதுற விட சிஸ்டமில் என்டர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது மூலமாக நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா மந்த் எண்டில் ஒரு ரிப்போர்ட் எடுத்துக்கலாம், எவ்வளோ டேர்ன் ஓவர் ஆயிருக்கு, எத்தனை ஆர்டர் வந்திருக்கு, எத்தனை இதில் ப்ராப்ளம் ஆயிருக்கு, இல்லை எல்லாமே கரெக்டாக மூவ் ஆயிருக்கா, எல்லா டீட்டெயிலும் நமக்கு கிடைச்சிடும். ஸோ கூகுள் ஷீட்டில் ஒரு அட்வான்டேஜ். இது எல்லாத்துக்குமே மேலே இந்த கம்யூனிகேஷன்லாம் வரணும் அப்படின்னா உங்களோட ஃபோட்டோவை இன்ஸ்டாகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் ஃபஸ்ட் நீங்கள் போடணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். உங்கள் ஒர்க் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் அதை பார்த்துட்டு தான் கம்யூனிகேஷன் ஏற்ற மாதிரி நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி வச்சா உடனே இன்ஸ்டாகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் கம்யூனிகேஷன் வராது. உங்கள் ஒர்க்கை நீங்கள் ஷோ பண்ணணும், அதில் இருந்து மூலியமாக வரும். அதை பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த சீரியஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸில் நம்ம மீட் பண்ணலாம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா அந்த கொடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே அனுப்பிச்சிருப்பாங்களே அதெல்லாம் ஃபோட்டோஷாப்பில் போட்டு அந்த ஃபோட்டோ பிரிண்ட் எல்லாம் ப்ராப்பராக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கிறோம். வினைல் கட்டிங்கில் போட்டு அந்த நம்பர்லாம் அந்த நேம் அந்த டேட்டா பற்றி அதெல்லாம் கொடுப்போம், அதெல்லாம் வினைல் கட்டிங்கில் போட்டு ஓட்டுறதும், இதெல்லாம் அக்ரிலிக் கட்டிங் யூஸ் பண்ணுறதும், இதெல்லாம் அடுத்த ப்ரொசீஜர் தான். இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். கம்யூனிகேஷன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இந்த வீடியோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா மறக்காமல் வந்து கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இல்லை அதில் வீடியோ போகிறேன், இல்லை கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். Meanwhile எதுக்கு நீ வந்து வீடியோ வந்து உட்காந்துக்கு இவ்வளோ நேரம் தொண்டை தண்ணி கற்றுக்க அதை கத்தனில்ல, ஏதாவது ஒரு வார்த்தை பேசலாம், இல்லை வந்து ஒரு நோட் எடுத்து கொடுக்கலாம், சார் திணையிட்டு இருக்கானே இன்றைக்கி வேறு வாய் கொஞ்சம் கொள்ளுறது, ஏதாவது ஒரு டிப்ஸ் எடுத்து கொடுக்கலாம், எதுவுமே இல்லை, நான் மட்டும் தான் முழுக்க முழுக்க தேடிக்கலாம் பேசுகிறேன், என்ன சொல்ல யார் தான் கேட்டேன்,
இந்தியாவில் ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டு இந்த மாதிரி உன்னால எதுவும் பேச முடியாதா? போ போய் கண்டினியூ பண்ணு. இல்ல மணி, என்ன விட உனக்கு அதிகமா நல்லா தெரியும் அதை பத்தி எல்லாம். சரி, உங்ககிட்ட இருந்து ஒரு கத்துக்கலாமே. இவனால இருந்து வீடியோ வேணாம். நான் மட்டும் பேசிக்கல, உன்னோட வேற ஏதாவது வீடியோ நல்லா இருக்கு. உங்களோட பொண்ணை கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிறேன். வேணாம், நீ உட்காந்து ஏசிட்டுவேன். முனி கெட்ட கூட சூப்பர விடுவேன், கெட்ட கூட சூப்பர விடுவேன். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு டவுட் வரும். கம்யூனிகேஷன் வந்துட்டு கஸ்டமர் வந்து ஒரு 5000 பட்ஜெட் சொல்றாங்க, இல்லை 18 inch சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ரீசன் யூஸ் ஆகும் தெரிஞ்சாதானே உங்களுக்கு என்ன பட்ஜெட் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பட்ஜெட் வைப்பாங்க. சில பேர் வந்து லோவா ப்ராஃபிட் வைப்பாங்க, சில பேர் ஹையா ப்ராஃபிட் வைப்பாங்க. அது அவங்களோட விஷயம் பொறுத்து. பட் அது எவ்வளோ ரீசன் யூஸ் ஆகும் தெரிஞ்சாதான் நம்மளோட ஒரு மினிமம் லெவல் ப்ராஃபிட் வைக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ ரீசன் நம்ம ஃபில், ஒரு 18 inch எவ்வளோ ரீசன் ஃபில் ஆகும், அந்த ரீசனோட காஸ்ட் என்ன, எவ்வளோ லிட்டர் பிடிக்கும், எல்லாமே ரெசனால் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து கஸ்டமர்ட்டு சொல்ல முடியும். அந்த ரெசனால் கால்குலேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஓகே இந்த ரெசினால் கிளாக் எப்படி யூஸ் பண்ணு சொல்லி டீடெயிலா ஒரு வீடியோ வந்து நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. டிஸ்பிளேல வியூ ஆகும், வியூ ஆகும். அதோட வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. அது வரைக்கும் லவ் யூ ஆல்.